ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மைக்ரோப்ஸ் கல்ச்சர் எப்படி ஸ்டார்டரே இல்லாமல் நம்ம பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் ரிப்பீட்டாக கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். மைக்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃப்ரைக்கு ரொம்ப பெஸ்ட் லைஃப் ஃபுட்டு. பீட்டா ஃப்ரை மட்டும் இல்லாமல் கப்பி, மாலி, ஜீப்ரா எல்லா ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா விரும்பி எடுத்துக்கும். அதை எப்படி நம்ம ஸ்டார்டர் இல்லாமல் இந்த வீடியோவில் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோவேவ் ஸ்டார்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு உருளைக்கிழங்கு தேவைப்படும். ஜஸ்ட் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்டார்டர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரிப்பீட்டாக கேட்டிருந்தீங்க, ஸ்டார்டர் இல்லாமல் எப்படி மைக்ரோவேவ் கல்ச்சர் பண்ணுறதுன்னு. இந்த உருளைக்கிழங்கு தான் போதும், நீங்களே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அந்த ஸ்டார்டர். இதை ரெண்டாக இப்படி கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் மண்ணில் பொறிச்சு வச்சா போதும். ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸில் ஃபார்ம் ஆகிடும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் குழி தோண்டி வச்சுருக்கேன். எந்த மாதிரி இடத்துல பொறிச்சு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் கண்டிப்பாக கொஞ்சம் ஈரப்பாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் செடி இருக்கணும். தேர்டு பார்த்தீங்கன்னா மண்புழுலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் கிழங்கு வச்சு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூடி வைக்கணும். ரொம்ப ஆழமாலாம் தோண்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் ஆழம் இருந்தால் போதும். நான் பார்த்தீங்கன்னா மண்ணு போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த இடம் மறக்காமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு அடையாளம் வைக்கணும். டைரெக்டாகவும் வைக்கக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக வச்சா கண்டிப்பாக மழை தண்ணிலாம் போயிட்டு உங்கள் ஸ்டார்டர் ஸ்பாய் ஆகிடும். ஸோ அதுக்காக அது மேலே ஒரு ஓடு வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு கோக்னட் செல், அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம் நீங்கள் மேலே. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கோக்னட் செல் தான் வைக்கிறேன். எப்போவுமே ஒரு ஸ்டார்டர் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணாதீங்க. பக்கத்தில் வேறையாக ஒரு குழி தோண்டிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டார்டர் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று ஃபெயிலியர் ஆனால் கூட இன்னொன்று நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் தான் வைக்கிறேன். எப்போ சேஃப்டிக்காக ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஏதாச்சும் ஓடு போட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து தான் எடுக்கணும். குறைஞ்சது ஒரு 5 நாளாச்சும் இந்த மண்ணில் கண்டிப்பாக இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் கழித்து எடுக்கிறேன். இடம்லாம் பாருங்கள், கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழி தோண்டி எடுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டார்டர் ஒர்க் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு வாட்டி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இதுதான் கேட்டுருக்கேன், இந்த வீடியோ ஸ்டார்டர் இல்லாமல் எப்படி மைக்ரோவேவ் கல்ச்சர் பண்ணுறதுன்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதை தான் எடுத்து நம்ம அதுலேருந்து ஸ்டார்டர் எடுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு மண்புழு இருக்க இடமா பார்த்து வைங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு மரம் செடி கொடிகள் இருக்க இடமா வைங்க. டைரெக்டாக சன்லைட் படுற இடத்துல மட்டும் குழி தோண்டி வைக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்டர் ஃபார்ம் ஆகாது. நான் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி அந்த மாதிரி இடத்துல தான் வச்சேன். நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மண்ணில் ஈரப்பதம் இருந்தால் அந்த இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்டர் ஃபார்ம் ஆகிடும். ரொம்ப ஆர்வமாக இருக்குது கிழங்கு எடுக்கிறதுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக எலி போய் தோண்டும். ஸோ எலி இல்லாத இடமாக பார்த்து வைங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இப்போ உருளைக்கிழங்கு இருக்குது, இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்டர் எடுக்க போகிறோம். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி எடுக்கலாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 2 கிழங்கு பொறிச்சு வச்சோம், 1 கிழங்கு தான் எடுத்திருக்கோம். காரணம் பார்த்தீங்கன்னா 1 கிழங்குலேருந்து ஸ்டார்டர் ஃபார்ம் ஆகலாம், இன்னொரு கிழங்கு இன்னொரு 3 டேஸ் கழித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் அதுவே ஃபாலோ பண்ணுங்கள், 2 கிழங்கு அட் அ டைம் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம எடுத்தால் போதும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் எடுக்கிறேன். இதை ஜஸ்ட்டு நம்ம ஓட்ஸ் இல்லை ப்ரெட்டில் போட்டு வச்சா ஈஸியாக மைக்ரோவேவ் கல்ச்சர் ஃபார்ம் ஆகிடும். மைக்ரோவேவ் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ்லேயும் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ப்ரெட்லேயும் பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் இல்லை ப்ரெட்டு. நான் பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் தான் எடுப்பேன் எப்போவுமே. யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் கல்ச்சர் வந்து கிராஷ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கிளாஸை தூக்கி போட்டுடலாம். ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 50 பைசா அது மாதிரி தான் வரும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்ஸ் கொஞ்சம் போடுறேன். நீங்கள் ஓட்ஸ் தான் போடணும்னு அவசியம் இல்லை, ப்ரெட்டில் கூட இந்த கல்ச்சர் பண்ணலாம். ஆனால் ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கல்ச்சர் ரொம்ப நாள் வராது, ஒரு 10 டேஸ் இல்லை மேக்ஸிமம் 12 டேஸ் வரைக்கும் வரும். ஆனால் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 டேஸ் வரைக்கும் வரும். ஸோ அதுக்காக தான் நான் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே வாட்டர் ஆட் பண்ணுங்கள் கல்ச்சர் ஃபார்ம் ஆகிற வரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு குளோரின் இல்லாத வாட்டராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கல்ச்சர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் தான். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருப்போம் ஸ்டார்டர், அதை தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம்.
ஜஸ்ட் இது ஒரு ஸ்பூன் போட்டு வச்சாலே போதும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கல்ச்சர் ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ்க்குள்ளே ஃபார்ம் ஆகிடும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 டேஸ்க்குள்ளே ஆகும். மைக்ரோவாம்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு லைஃப் ஃபுட்டு நான் சொல்லுவேன். ஒரு வாட்டி நீங்கள் கல்ச்சர் ஃபார்ம் பண்ணிட்டால் போதும், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 10 கல்ச்சர் கூட நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஒரு கல்ச்சர் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா ஃப்ரையும் பார்த்தீங்கன்னா விரும்பி எடுத்துக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் ஆட் பண்ணுறோம், கம்மியாக ஆட் பண்ணாலே போதும், வாட்டர் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்டர் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள் வாட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ஈஸ்ட்டு, இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வேணாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா வார்ம்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும். ட்ரை ஈஸ்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். எல்லா பேக்கரிகளும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தந்துடுவாங்க ட்ரை ஈஸ்ட் கேட்டால். நான் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்கின பேக்கெட் தான். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ட்ரை ஈஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு காட்டன் துணியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரப்பர் பேண்டெல்லாம் த்ரெட்டு வச்சு கட்டிவிடுங்க. இந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 4 டேஸ்க்குள்ளே கல்ச்சர் ஃபார்ம் ஆகிடும். ஃபஸ்ட்டு கல்ச்சர் ஃபார்ம் ஆக தான் உங்களுக்கு டைம் ஆகும், ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு தான் ஸ்டார்டர் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம ப்ரெட்டு இல்லை ஓட்ஸில் போட்டு வச்சா ஜஸ்ட் 24 ஹவர்ஸ் இல்லை மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ்க்குள்ளே கல்ச்சர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் பிறகு தான் எனக்கு கல்ச்சர் ஃபார்ம் ஆகிருக்கு, உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். வார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்திருக்கு. இதை உங்கள் பேபி ஃபிஷ்க்கு தாராளமாக நீங்கள் ஃபீட் பண்ணலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பீட்டா ஃப்ரை இல்லை கப்பி ஃப்ரை மாலி ஃப்ரை எல்லாமே பார்த்தீங்கன்னா விரும்பி எடுத்துக்கும். வார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ஸ்க்கு மேலே வந்திருக்கு பாருங்கள், அதெல்லாம் வார்ம்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது பாருங்கள், அது எல்லாமே வார்ம்ஸ் தான். இதை தான் நம்ம பீட்டா ஃப்ரை இல்லை கப்பி ஃப்ரைக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரைக்கு ரொம்ப நல்லது, அது மட்டும் இல்லாமல் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக பெல்லட் போட்டால் எந்த ஃப்ரையும் விரும்பி எடுத்துக்காது. இதுவே நம்ம இந்த மாதிரி லைவ் ஃபீட் ஏதாவது கொடுத்தா கண்டிப்பாக ஃபிஷ்ஷோட க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி தண்ணியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கலகலாகாது. நம்ம பெல்லட்டை தூளாக்கி போட்டோன்னா கண்டிப்பாக உங்கள் தண்ணி ரொம்ப கலகலாகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரை கண்டிப்பாக இறந்து போயிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேபி ஃபிஷஸ்க்கு இந்த மாதிரி லைவ் ஃபீடாக நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். மைக்ரோவாம்ஸ் எப்படி ஃபீட் பண்ணால் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு இயர்பட்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த வெளியே இருக்க வாம்ஸை மட்டும் லைட்டாக நம்ம சுரண்டி எடுத்துகிட்டு போய் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சு எடுத்து நம்ம ஃபீட் பண்ணால் போதும். இந்த பட்ஸில் பார்த்தீங்கன்னா வாம்ஸ்லாம் இப்போ ஒட்டின்னு இருக்கும். இந்த மாதிரி தான் உங்கள் ஃப்ரைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இயர்பட்ஸ் அந்த ஓட்ஸில் படாத அளவுக்கு நீங்கள் சுரண்டி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லா வாம்சையும் கலெக்ட் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான், எல்லா வாம்சும் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியில் தான் இருக்கும். நம்ம இதை எடுத்து ஃப்ரைக்கு ஃபீட் பண்ணால் போதும். அந்த பாட்டமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாம்ஸ் தான், நம்ம பார்த்தீங்கன்னா சிரஞ்சில் எடுத்து ஃபீட் பண்ணால் போதும். வாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாகவே இருக்கும். இதை தான் நம்ம பீட்டா ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு ஃபீடாக நம்ம ஃபீட் பண்ணணும். இது சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ரையோட க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிரஞ்சு எடுத்து நம்ம ஜஸ்ட் அதை எடுத்து டேங்கில் விட்டால் போதும். இது பீட்டா ஃப்ரைக்கு மட்டும் இல்லை, கப்பி மாலி ஜீப்ரா எந்த ஃப்ரையாக இருந்தாலும் இந்த லைஃப் விட கண்டிப்பாக எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டேங்கில் விட்டுட்டேன் பாருங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 30 டேஸ் ஆன ஃப்ரை தான் இது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இதை லைஃப் விட எடுத்துக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 டே ஆன ஃப்ரையாக இருந்தால் கூட இதை லைஃப் விட எடுத்துக்கும். ரொம்ப நல்லது உங்கள் பீட்டா ஃப்ரைக்கு. பீட்டா ஃப்ரை மட்டும் இல்லாமல் எல்லா ஃப்ரைக்கும் இது மோஸ்ட்லி எல்லாமே எடுத்துக்கும். இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஒன்ஸ் உங்கள்கிட்ட ஸ்டார்டர் இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் வீட்டிலே பண்ணிடலாம். அதேமாதிரி ஓல்டு கல்ச்சர்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து புதுசாக ஒரு கல்ச்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக உங்கள் கல்ச்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் கல்ச்சர் கண்டிப்பாக க்ராஷ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேறு ஏதாவது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.